ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டைல் கடலைக்கறி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, சின்ன வெங்காயம் ஒரு கப், பெரிய வெங்காயம் ஒன்று மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன், பச்சை மிளகாய் ஒன்று, ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 இன்ச் பட்டை, 1 ஏலக்காய், 4 கிராம்பு, 1 டீஸ்பூன் சோம்பு. தேங்காய் எண்ணெய் தான் இது ஃபுல்லாக செய்ய போகிறோம். ஸோ தேங்காய் எண்ணெய் 1 கப், அப்புறம் தேங்காவை வந்து நம்ம குட்டி குட்டியாக இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கோம், அப்புறம் துருவிய தேங்காய் 1 கப், மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள், அப்புறம் வேக வச்ச கருப்பு சுண்டல். இது வந்து நைட் ஊற வச்சு காலையில் ப்ரெஷர் குக் 3 விசில் விட்டு எடுத்துருக்குறோம். அப்புறமேட்டு தாளிக்கை, கடுகு, வரமிளகாய் 1, கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறத நம்ம இதை நறுக்கி வச்சுக்கலாம், இல்லை அப்படியே முழுசாக போட்டும் நம்ம தாளித்து கடைசியாக குழம்புல எடுத்து கொட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வணக்கி அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு போடுறோம். சோம்பு பொரியட்டும். நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் லைட்டாக வணங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இப்போ இதோட துருவிய தேங்காய் ஆட் பண்ணுறோம். இப்போ தேங்காய் நல்லா வணங்கியாச்சு. 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். இந்த மசாலாலாம் நல்லா இதோட சேர்த்து வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் நல்லா நெக்கு நெக்குன்னு பேஸ்ட்டாக அரைச்செடுக்க போகிறோம். இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு, அப்புறம் நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகா, பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தேங்காய் பற்கள், இஞ்சி பூண்டு விழுது. இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசம் போடுறவர்களும் எண்ணெயில் நல்லா வணக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம். உப்பு போட்டு வணக்கலாம். நான் இப்போ கருப்பு சுண்டலே உப்பு போட்டு தான் வேக வச்சுருப்பேன். ஸோ அதனால் உப்பு இதுக்கு பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா மசிஞ்சு தொக்கு மாதிரி வந்துடுச்சு. இப்போ இந்த சமயம் வந்து நம்ம வேக வச்ச கருப்பு சுண்டலை ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க அந்த மசாலா. பார்த்திங்கன்னா நான் சுண்டல் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு, பச்சை வசமும் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கடைசி ஸ்டெப்பாக தாளித்து இதில் கொட்டிடலாம். இப்போ தாளிக்கவும் நம்ம தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஊற்றி என்ன சூடாதுன்னா கடுகு, கருவேப்பில, வரமிளகாய், சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கியாச்சு. இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சூடான நம்ம கேரளா கடலைக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது கேரளாவில் புட்டுக்கோடு யூஸ்வலாக சாப்பிடுவாங்க. நம்ம வந்து இட்லி, தோசை, சாப்பாடு இந்த மாதிரி எல்லா டிஷ் கூடையும் இது வந்து சூட்டபிளான குழம்பு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மைல்ஸ் கிச்சன்.